அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோ. இன்றைக்கு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போனால் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது சரியா என்று சற்று சிந்தித்து பார்க்கலாம். வாங்கள் பார்ப்போம். வெளிநாட்டில் ஒரு ஆஃபீஸ் லெவல் வேலைக்கு வரதா இருந்தால் அவ்வளோ சிரமம் இல்லை, அவர்கள் ஓரளவு பணம் சம்பாதிக்கலாம். இங்கு கிளைமேட் கண்டிஷன்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஃபீஸிலேருந்து வேலை பார்ப்பதனால் அவர்கள் அதிக கடினமான உழைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் நாம் குறிப்பாக பார்க்கக்கூடியது லேபராக வெளிநாட்டில் வரக்கூடியவர்களை பற்றி தான். அதை பற்றி தான் நாம் சற்று சிந்திப்போம். நீங்கள் லேபராக இங்கு வெளிநாட்டில் வருவதாக இருந்தால் நீங்கள் 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அது என்ன, ஓட்டி கிடைக்கும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டி கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எல்லாம் பார்த்து மாதம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது ஒரு இந்திய ரூபாய்க்கு 15-25,000 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும். அது எத்தனை மணி நேரம், இந்த 12-13 மணி நேரம் 15 மணி நேரம் வரையும் கடினமாக உழைச்சி தான் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதே உழைப்பை நீங்கள் ஊரில் கூலி வேலை பார்க்குறவங்க 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு 980 ரூபா சம்பளம் வாங்குறாங்க மேசனாக இருந்தால். ஆனால் அவங்க வந்து பணம் இல்லைன்னு சொல்லி வெளிநாட்டு வர்றாங்க. ஆனால் இங்கே கொடுக்குற இந்த உழைப்பை நீங்கள் ஊரில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உள்ளதை விட சந்தோஷமாக வாழ்க்கை அமையும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு வந்தால் தான் சம்பாதிக்கலாம், அப்போ தான் பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் வந்து நம்ம வேலை பார்க்குறது கம்மி, இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, ஊரில் செலவு பண்ணுறது அதிகம். இப்போ ஒரு கூலி வேலை பார்க்குறாங்கன்னா அவன் கிடைக்கிற 980-1,000 ரூபா கிடைக்கும்னா அதை கொண்டு வந்து பாதி டாஸ்மார்க்லையும் அங்கே கொடுத்து அவன் வந்து காசு சேமிக்காமல் போகிறான். ஆனால் உண்மையாக அந்த காசை வந்து சேமித்து வைக்கிறவங்க வாழ்க்கை இப்போவும் சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. நம்ம நாட்டில் கூலி வேலை பார்த்தா கூட இங்கே கிடைக்கிறத விட அதிக சம்பளமும் கிடைக்கும், நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இங்கே வெளிநாட்டில் வந்து குடும்பமும் இல்லை, கொஞ்சம் பணம் மட்டும் கிடைக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு கேட்டால் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை தனிமையில் தான் வாழ்ந்துட்டு போகிறீங்க. அதனால் இந்த கூலி வேலைக்கு வர்றவங்க சற்று சிந்தித்து வரணும். இங்கே உள்ள வேலை எவ்வளோ கடினமாக இருக்கும் என்பது சற்று பாருங்கள். நம்ம சேஃப்டி ட்ரெஸ் போட்டு தான் இங்கே வேலை பார்க்கணும். இங்கே சேஃப்டி ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டு, சேஃப்டி ஷூ, அது எல்லாமே வெயிட்டு அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு ஓவரால் ட்ரெஸ் போடணும். இந்த ஓவரால் ட்ரெஸ்ஸு போடாமல் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. இந்த ட்ரெஸ் வந்து நம்ம உள்ள டார்ப்பா க்ளோத் இருக்குங்களோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கும். இந்த சூடு சமயத்தில் இந்த க்ளோத்தை போட்டுட்டு நம்ம சைடில் ஃபுல்லாக நிற்கணும். 10-12 மணி நேரம் நிற்கும்போது உடம்பெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இங்கே வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லி அப்படியே இங்கே இருக்காங்க, வேறு வழி இல்லை. இங்கே வெளிநாடுகள் வந்து அரபு நாடெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த ஹைரைஸ் பில்டிங்கில் எவ்வளோ மேலே நின்று வேலை பார்க்குறாங்க, இந்த வெயில் எல்லாம் பட்டுகிட்டே தான் வேலை பார்க்குறாங்க. இந்த ஓவரால் போட்டுட்டு அவர்கள் ஒரு நாள் முழுவதும் வேலை பார்த்து ரூமில் போய் அதை கலட்டி பார்க்கும்போது தான் தெரியும் அவர்கள் உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு. அது இங்கே வேலை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை எதுவுமே வீட்டில் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்குங்க, அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இங்கே எவ்வளோ கடினமாக அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் வந்துட்டு என்னால் முடியாதுன்னு போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இங்கே உள்ள வேலை எப்படின்னு பாருங்கள். நீங்கள் லேபர் வேலைக்காக இங்கே வெளிநாட்டு வரதாக இருந்தால் என்னை பொறுத்தவரை அது நீங்கள் வரக்கூடாது, வர வேண்டாம் என்பதுதான் நான் சொல்வேன். இந்த லேபர் வேலையாக வருபவர்கள் அவ்வளோ கடின வேலை பார்க்குறார்கள், கஷ்டப்படுறார்கள். இது நான் தினமும் பார்க்குறேன். சில டிகிரி அளவிலாவது படித்து விட்டு ஊரில் வேலை கிடைக்கவில்லை என்றால் இங்கு வெளிநாடு வருவதில் பிரயோஜனம் உண்டு. நீங்கள் ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஹோட்டலில் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா கூட பரவாயில்ல. இந்த சைட்டில் வேலைக்காக வர்றவங்க இங்கே உள்ள கிளைமேட்டு தாங்கிறது ரொம்ப கடினம். குளிர் காலத்துலேயும் ரொம்ப கடினம், சூடு சமயத்துலேயும் ரொம்ப கடினமாக இருக்கும். நீங்கள் ஊர்லேயே நீங்கள் கூலி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ஊரில் ஒழுங்காக வேலை பார்த்து கிடைக்கிற சம்பளத்தில் ஒரு 1,000 ரூபா கிடைக்கணும்னா அதில் பாதியாவது டெய்லி சேமித்து வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இங்கு வேலை பார்க்குறவர்களுக்கு மாதம் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா இல்லைனா 15,000 ரூபா மொத்தமாக கிடைக்கும். ஆனால் ஊரில் வந்து டெய்லி கிடைக்குது, நம்ம செலவு பண்ணுறோம், அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஆனால் இங்கே கஷ்டப்படுறது மாதிரி இங்கே ஊரில் பாதி கஷ்டம் கூட படாமல் தான் அந்த சம்பளம் வாங்குறீங்க. அதை புரிந்து கொண்டு நீங்கள் வெளிநாட்டு வருவதால் பிரயோஜனம் உண்டா, வரலாமா வேண்டாமா என்று நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கள். நான் வர வேண்டாம், நீங்கள் வெளிநாட்டுக்கு வரவே கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கு வந்தால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாருங்கள். இங்கே வந்து குடும்பம் இருக்காது, எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது, யாரையும் பார்க்க முடியாது, வேலை உண்டு, நம்ம ரூம் உண்டுன்னு இருக்கணும். நம்ம வாழ்கிற கொஞ்சம் காலம் இந்த மாதிரி தனியாகவே இருந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சு போகுது. கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறோம், அதனால் நமக்கு எந்த பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான். அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க தான் அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே கஷ்டப்படுறது மட்டும்தான் இருக்கு, நீங்கள் அந்த ஊரில் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு கூட அந்த சந்தோஷமோ துக்கமோ நீங்களும் சேர்ந்து அனுபவித்து அவர்களோடு ஜாலியாக இருக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.